எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் மகாத்மா காந்தியடிகள் அவர்களை நினைவு கூறுகிறோம். இந்த ஜனவரி 30ஆம் தேதி அவர்கள் இயற்கை எய்தின நாள். ஆம், கொண்டு அடிபட்டு அவர் மரித்த நாள். இந்த நாளிலும் அவர்களுடைய வாழ்வை நினைவு கூறுகிறோம். தேச தந்தையாக அவர்கள் தேசத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்து தேச ஜனங்கள் யாவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் மன சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பி தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இந்த நாளிலும் அந்த பாக்கியம் தேசத்துக்கும் தேசத்து ஜனங்கள் அனைவருக்கும் உண்டாகும்படியாக ஆண்டவன் அவருடைய இரத்தத்தை பார்த்து, அவர் சிந்தின இரத்தத்தை பார்த்து தேசத்திற்கு சுபிட்சத்தை கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். சகலமும் நன்மைக்குரியதாக ஒவ்வொரு ஜனத்திற்கும் வரட்டும். யாவருக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும். ஏற்ற தாழ்வே இல்லாமல் யாவரும் ஒரே விதத்திலே பராமரிக்கப்படும்படியாக அனைவருக்குள்ளும் சகோதரத்துவமும் சமாதானமும் பெருகும்படியாக இந்த நாளில் இறைவனை வேண்டுகிறோம். இதே நாளிலே லெப்ரசி எராடிகேஷன் டேயாக இந்த நாளை நினைவு கூறும்படியாக உலகம் வகுத்திருக்கிறது. ஆகவே இந்த லெப்ரசி நோயிலிருந்து அனைவரும் விடுதலை பெற்று அந்த நோயே யாருக்கும் வராமல் அவள் சுகமாயிருக்கும்படியாக ஆண்டவனை வேண்டுகிறோம். அப்படிப்பட்டவர்களையும் ஏற்று அவர்களை பராமரித்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கின கிரஹாம் ஸ்டேன்ஸ், மதர் தெரேசா போன்றவர்களை நினைவு கூறுகிறோம். நம்மையும் அதற்கென்று ஒப்பு கொடுப்போம். ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்போம். ஆண்டவர் இயேசு சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவர்கள் மறுரூபமாகும்படியாக யாவருக்காகவும் உழைப்போம்.